ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதிரடியாக சிலி உயர்ந்த சிலிண்டர் விலை அதிருப்தியில் வந்து இல்லத்தரசிகள் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து உயர்ந்து ரூபாய் எட்டுநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை மாற்றி அமைப்பது போல மாதந்தோறும் சிலிண்டர் எரிவாயுவின் விலையவும் மாற்றுகின்றனர் பொதுவாக சாமானிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு மக்களை பெருமளவில் பாதித்து வருகிறது ஆமாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பெட்ரோல் டீசல் இந்த சிலிண்டர் விலை வந்து உயர்வால மாதந்தோறும் வந்து பட்ஜெட் வந்து அவங்களால போட முடியல இப்ப நடுத்தர குடும்பங்களை எடுத்துக்கிட்டா அவங்கெல்லாம் பட்ஜெட் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது வந்து இப்ப வந்து ரொம்பவே அதுவும் இந்த கொரோனா காலத்துல பெட்ரோல் டீசல் விலையை வந்து கண்டிப்பா வந்து ஏற்றவும் ஏத்தக்கூடாது குறைக்கணுமோ ஒழிய ஏத்தக்கூடாது பட் வந்து அதே மாதிரி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையவும் ஏத்தக்கூடாது பட் விலை உயர்வு வந்து ஏறுது இறங் குறையணும் அப்பதான் வந்து இதுல வந்து மக்கள் வந்து பயனடைய முடியும் சோ கண்டிப்பா வந்து இதை வந்து குறைக்கணும் தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி சமையல் எரிவாயுவின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து அதிகரித்து ரூபாய் விற்பனையானது ஒன்றரை மாதத்திற்கு பின் தற்போது மீண்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து உயர்ந்து ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது மேலும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ஐந்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு விற்பனையாகிறது சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு இல்லத்தரசிகளை அதிருப்தியில் ஆழ்த்தி உள்ளது ஆமாங்க சமையல் வந்து இதனால வந்து சமையல் வந்து முற்றிலும் வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து விரவு அடுப்புக்கு போயிடலாமா அப்படிங்கிறது வில்லேஜ்ல எல்லாம் நிறைய வில்லேஜ்லயே இப்ப விரவு அடுப்பு நிறைய குறைஞ்சு போச்சு இந்த சிலிண்டர் வந்ததுல இருந்து மானியம் சொல்லியிருந்தாங்க இப்ப மானியம் எதுவுமே வந்து சரியானபடி கிடைக்கிறது இல்லை அதனால எல்லாமே மக்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்காங்க அதனால ரேட்டை வந்து கண்டிப்பா சிலிண்டர் விலையை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி இப்ப தமிழக அரசும் வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா நூறு ரூபாய் வந்து ஒரு சிலிண்டருக்கு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வர எந்த அறிவிப்பும் வரவில்லை அதையும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது கண்டிப்பா இந்த இந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்